வணக்கம் சார். ஒரு சின்ன கேள்வி, எல்லா இயக்குநர்களுக்குமே வந்து அவங்க மனசுல இருக்கிறத அப்படியே ஒரு திரைப்படமா பண்ணணும் அப்படிங்கிற கனவுலதான் வந்து சினிமாக்குள்ள வராங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது ஆயிடுது. அவங்க வந்து முழுசா அவங்க நினைச்சதை பண்ண முடியாம போயிடுது. ஸோ அதுல உங்களோட பார்வை என்னது? சமரசம்ன்றதுன்னா எங்கெல்லாம் பிஸ்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் முழு நேர்மையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா பிஸ்னஸ் தான் பிரதானமாக இருக்கும். அதோட அளவு எப்படி குறைக்கலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து கடைசி விவசாயின்னு ஒரு படம் வருது, வாரிசு துணிவுன்னு ஒரு படம் வருது. ஒரு மணி ஷோவுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் போனீங்களோ அதே கூட்டம் கடைசி விவசாயிக்கும் போயிருந்துன்னா நாங்கள் சமரசம் பண்ணிக்க வேண்டிய அளவு வந்து குறைஞ்சிடும். ஸோ அதான், ஜனங்க எதை கொண்டாடுறாங்களோ அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு வியாபாரமும் ஒருபோதும் தயங்காது. ஸோ நீங்கள் உண்மையை கொண்டாடினீங்கன்னா உண்மையும், பொய்யை கொண்டாடினீங்கன்னா பொய்யையும் உற்பத்தி பண்ணுறது பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு வந்து ஈஸி. ஸோ அது